இந்த வீடியோ செலக்ட் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எஸ்கியூப் சமையல் சார்பாக நன்றி இன்றைக்கி நம்ம நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற சோயா சாஸை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வருஷமாகவே சோயா சாஸை வீட்டிலேயே செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறேன் இது நம்ம கடையில் வாங்குகிற சோயா சாஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குது இது டேஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸை நூடுல்ஸை போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் சூடான உடனே ஒரு கப்பு நான் வெள்ளை சக்கர எடுத்துருக்கேன் நீங்கள் சக்கரை எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சோயா சாஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அது சூடான பாத்திரத்தில் போட்ட உடனே கை விடாமல் இந்த மாதிரி கலறிட்டே இருங்க சர்க்கரை தன்னால் கேரமலைஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒரு உடனே ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலறிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சர்க்கரை பாக தாண்டி ஒரு மெரூன் கலரில் வரும் அது வர வரைக்கும் கை விடாமல் பக்கத்துலேயே நின்று கலறிட்டே இருங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இதை சேர்த்து ஒரு முப்பது செகண்ட்குள்ளேயே நல்லா கரைஞ்சி கேரம்லைஸ் ஆகிடும் எல்லா பக்கமும் எல்லா சக்கரையும் கரைஞ்ச உடனே ஒரு நொற கட்டும் அந்த கட்டும் கட்டும்போது தான் நம்ம தண்ணியை ரெடியாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சைடெல்லாம் நுரை கட்டிடுச்சு இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் பாருங்கள் நல்லாவே நுர வந்துருச்சு இப்போ நான் தண்ணீர் சேர்த்துறேன் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் எந்த கப்பில் சர்க்கரை சேர்க்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணீர் சேருங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா அந்த சோயா சாஸ்க்கான அந்த கன்சிஸ்டன்சி வராது தண்ணீர் சேர்த்த உடனே அந்த சர்க்கரையோட கலர் நல்லா ரெட்டிஷாக வரும் கூடவே நான் ஒரு ஸ்பூன் கிட்டே சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வினிகரும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இதுக்கு வினிகர் ஆட் பண்ணும் ஒரு குழி கரண்டியில் நான் சேர்த்துக்கிறேன் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த பஞ்சன் ஸ்மெல்லோட ஒரு பஞ்சன் டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு அது இருந்தால் தான் அந்த சோயா சாஸ்க்கான அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வினிகரும் சேர்த்தாச்சு கூடவே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் பெப்பர் விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம் அந்த சோயா சாஸில் ஒரு காரத்தன்மை இருக்கும் அந்த காரத்தன்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை காரம் வேண்டான்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த சின்ன ஸ்பூனில் பெப்பர் பவுடர் நீங்கள் சேர்க்காம இருக்கலாம் மிளகு தூளை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளரி விட்டாச்சு ஓரளவுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி கொதிச்சா போதும் நம்மளுக்கு அந்த சோயா சாஸ்க்கான அந்த ப்ரௌன் ரெட்டு நல்லா ரெட்டிஷான ஒரு ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம அதை எடுத்து வடி கட்டிடலாம் அவ்வளோதான் சோயா சாஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சி இதோட சூடு ஆறுனதுக்கப்புறம் செவன் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் கடைங்களில் சோயா பவுடர்னு விற்கிது கார்ன் பவுடர் கிடைக்கிற மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சோயா பவுடர் அவைலபிளாக இருக்குது ஒரு ஸ்பூன் சோயா பவுடர் நம்ம பெப்பர் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணி இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இதோட திக்னஸ் வந்து கடையில் வாங்குகிற சோயா சாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த சோயா பவுடர் ஆட் பண்ணலனாலும் பெரிய சுவையில் வித்தியாசம் இருக்காது ஏற்கனவே பாஸ்தா எப்படி செய்கிறது வீட்டில் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்புறம் பீனட் பட்டர் நான் எப்படி செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் அந்த வீடியோஸையும் செக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுற சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி